Lotus Times has a great pleasure in meeting EXNORA founder Mr. M.B. Nirmal in Chennai. His valuable message is now here. I am very happy to reach each one of you through Lotus Times, my good old friend, great journalist, Shastri Malari, whom I know from his studio days and Hindu days. He continues journalism. I wish him all the best. This what you can edit it, but what I want to say. Tamil. தமிழில் வந்து ஒரு முக்கிய செய்தி சொல்கிறேன். இப்போ வந்து மக்கள் சும்மா அப்படி ஒரு சின்ன ஒரு வாழ்க்கையில் ஒரு துன்பம் வந்தால் கூட தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அந்த தற்கொலை என்பது முட்டாள்தனமானது. காரணம் நான் நீங்கள் கேட்கலாம், நிர்மல் உங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்கலாம். நான் வாழ்க்கையில் நீங்களாம் ஒவ்வொருத்தரும் தற்கொலை பண்ணிக்கிறாங்க இல்லையா, அந்த அது மாதிரி காரணங்களுக்காக நான் தற்கொலை பண்ணிடணும்னா 30 தடவை நான் பண்ணிடணும். 30 முறை நான் பண்ணிடணும், 30 முறை நான் பண்ணலை. அது நிறைய நான் சொல்ல விரும்பலை. வகுப்பிலே கடைசி மாணவனாக இருந்தேன், என் ஆங்கிலம் சரியில்லைனாரு, உங்களை சிந்திக்க மாற்றலை ஆசிரியர் சொன்னார். இல்லை அதெல்லாம் உண்மையாக போயானா அது உண்மையோடு இருந்திருக்கலாம். ஆனால் வாழ்க்கையில் திருப்பு ஒன்று ஏற்பட்டது. எங்கெல்லாம் தோல்வி அடைஞ்சாலும் வெற்றி அடைஞ்சேன். அப்போ தான் அது பெரிய ஒரு உண்மை புலப்பட்டதுனா, நம்முடைய பெரிய ஆசான் யாருன்னா கல்லூரியில் பள்ளிக்கூடத்தில் இருக்க ஆசிரியர்கள். ப்ராப்ளம் வந்து படத்தை கற்றுக் கொடுக்குது. ஏன்னா ப்ராப்ளம் வந்துட்டால் நீங்கள் அந்த ப்ராப்ளத்துக்கு வெளியே வரணும்னா உள்ளே போகணும். நீங்கள் அந்த ப்ராப்ளம் என்னன்னு அது டைமென்ஷன் புரிஞ்சுப்பீங்க, நீங்கள் வெற்றி அடைவீங்க. வெற்றி அடைஞ்ச பிறகு எல்லாம் அவங்களும் கேட்பாங்க இந்த ப்ராப்ளத்தை போய் சால்வ் பண்ணுறதுக்கிட்ட. ஸோ எனக்கு என்ன ஆகிடுச்சுன்னா, ஒவ்வொரு ப்ராப்ளமும் வந்து ஒரு பல துறைகளில் நுழைந்து ஒரு யூனிவர்சிட்டி அளவுக்கு நாலேஜ் வந்தது காரணம் இந்த ப்ராப்ளம்ஸ் தான். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ப்ராப்ளம் இஸ் எ கிஃப்ட்ன்ற வேர்ட் நான் யூஸ் பண்ணுவேன். வீட்லேயே ஒரு சின்ன ஸ்டிக்கர் வச்சுருந்தேன், ப்ராப்ளம்ஸ் ஆர் மோஸ்ட் வெல்கம் அப்படின்ட்டு அது சொல்லுவேன். அது இது முடித்த பிறகு ஒரு சின்ன ஒரு அனெக்டோட் சொன்னது இது அண்டர்ஸ்டாண்டிங். பட் எனிவே இந்த இப்போ என்ன ப்ராப்ளம்ன்றது அந்த ப்ராப்ளத்துக்குள்ளேயே இது இருக்கும் சொல்யூஷன். ஒரு ஏதாவது வந்து ஒரு அனாட்டமிக் ஒரு ஆப்ரேஷன் பண்ணால் உள்ள சொல்யூஷன் இருக்கும். அந்த கடற்கரைகளை போய் நிறைய பேர் பெசன் பீச்சில் போய் அலையில் இருப்பாங்க, அதை எழுத்துட்டு போயிடும். அது ப்ராப்ளம். சொல்யூஷன் பார்த்தா அங்கே ஃபிஷர்மேன் பாய்ஸ் இருக்காங்க, பீச் கார்ட்ஸ். இது மாதிரி ஐ கேன் ஒரு குளத்தை தூர் வாரணும்னா அது ப்ராப்ளம், பணத்தை வருது. அந்த மண்ணை விற்றா பணம் வருது. குப்பையை மேனேஜ் பண்ணுறது பெரிய ப்ராப்ளம். ஆனால் குப்பையை வந்து வேஸ்ட் இஸ் நாட் வேஸ்ட் அண்ட் இட் இஸ் வேஸ்டட், இட் இஸ் நாட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், வெல்த் மேனேஜ்மெண்ட். ஸோ எல்லா ப்ராப்ளமும் கிஃப்ட் தான், அது ஞாபகம் வச்சுங்க. அதுதான் நான் உங்களுக்கு சொன்னோன்னு ஒரே அண்டர்க்ரோட் மட்டும் நான் சொல்லி இது பண்ணுறேன். இது ஒரு குட்டி கதை. ராமு சோமன் ரெண்டு பேர் ஒன்றா படிக்கிறாங்க. 73 ஸ்கூல் பாஸ் எம்ஏ பாஸ் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து ராமு உள்ளூரில் இருக்கார், சோமு ஊர் விட்டு போயிடுறாரு. அப்புறம் 20 இயர்ஸ் கழிச்சு 1993 வராரு. பார்த்தா பெரிய பணக்காரர், பென்ஸ் கார் இருக்குது, ரோலக்ஸ் வாட்ச் கேட்டிருக்காரு, அவ்வளோன்னு இருக்கார். யார் சோமு? ராம் அப்படி தான் இருக்கார். அப்போ ராமு கேட்குறாரு, ஒரு ஒரே மாதிரி ஆச்சப்பா, நம்ம ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூலில் படித்தோம், ஒரே பெஞ்சு, ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸு, ரெண்டு பேரும் மசால் தோசை சாப்பிட்றது, எம்ஜிஆர் ஃபேன்ஸு, நீ மட்டும் உயிரிஞ்சி எப்படின்னு கேட்குறாரு. சோமு சொல்கிறார், இல்லை தம்பி பிரதர், நான் போனேன் இல்லையா, உன்னை விட்டு பிரிஞ்சு போகிறப்ப தொழில் ஆரம்பித்தேன். 74 ஆரம்பித்தேன், 75 கீழே விழுந்தேன், 7 குப்பரை விழுந்தேன், 81 அதை தான் பதார்த்து விழுந்தேன், முடிவு எடுத்தேன், வீறு கொண்டு எழுவேன் முடிவு எடுத்தேன், வீறு கொண்டு எழுந்தேன். உண்மையிலே சொல்கிற ராமு எனக்கு வந்து வாழ்க்கையில் முன்னேற காரணம் அந்த ப்ராப்ளம்ஸ் தான் அப்படின்றார். உடனே ராமு மறுநாள் காலைல போய்ச்சி பெல் அடிக்கிறாரு, கவலையே என்னை ஓர விஞ்சினேன், அவனுக்கு கொடுத்த ப்ராப்ளத்தை எனக்கே நீ கொடுக்கல, நானும் அவர் வளர்ந்துருப்பேன் இருப்பார். அதில் ஞாபகம் வச்சுங்க, ப்ராப்ளம் இஸ் எ கிஃப்ட். ஓகே, அண்ட் சாரோஸ் லீட் டு சக்ஸஸ் வாயேஜஸ், அடல்ஸ் ஆர் ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ். தடைக்கற்களே படிக்கட்டில், பிரச்சனைகளே பரிசுகள், சோதனைகளே சாதனை. முடியாது என்று ஒன்று கிடையவே கிடையாது. ஒரு கேள்வி, உங்களோட லைஃப்லேயும் சக்ஸஸ் அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து நிறைய கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்க சார்? ஆமாம், இல்லை நான் சொல்கிறது போல் என் வாழ்க்கையில் வந்தது தான். ஒரு சம்பவம் உங்களுக்கு, நீ வந்து சேர்ந்து குட்டியாக போடலாம். நாங்கள் வந்து ரொம்ப பெரிய பணக்கார குடும்பத்தை சார்ந்தவங்க. முதல் பஸ் டிரான்ஸ்போர்ட் நாங்கள் வச்சுருந்தோம். அவ்வளோ கோடி 562 கிராமங்கள் எங்கள் லேண்ட் இருந்தது, 5 கிராமங்கள் சொந்தமாக இருந்தது. ஆனால் வாழ்க்கை இல்லைங்கன்னா எடுத்து போய் எல்லாம் போயிடுச்சு. ஒரு குடிசை போயில் வீடு வாங்கிட்டு ஆயிடுச்சு. அங்கே வந்து பார்த்தா சுற்றி குடிசை, ரோடு ஓப்பன், டாய்லெட்டு, குப்பை மரமாக இருக்கும், சாண கோயில், சாக்கடை கூட்டம். எங்கள் அத்தை வந்து அழுதாங்க, வாழ்ந்து விழுந்துட்டீங்களே, நிரும்ப நல்ல இடத்துக்கு போக முடியாது. ஞாபகம் வச்சுங்க, இது மாதிரி பிரச்சனை வந்து யாராவது கேள்வி கேட்கும்பொழுது ஒரு பொறி தட்டும். பொறினா நீங்கள் ஞானம், புத்தராகிட்டேன். நம்ம உடனே எனக்கு பொறி தட்டுச்சு. அந்த பொறி என்ன தட்டுச்சுன்னா, அத்தைக்கு சொன்னேன், நான் வந்து அத்தை எல்லாம் நல்ல இடத்துக்கு போக முடியாது, இந்த இடத்த நல்ல இடமா மாற்ற முடியும். அந்த இடத்துல அப்படியே மாற்றுறேன். எப்படி மாற்றுறேன்னு கேட்டிங்கன்னா, அப்போ ஒருத்தர் சொன்னார், இது மாற்றுவது எழுதுனார். எப்படின்னு இரவோடு இரவாக இது குடிச்சலாம் தேக்கலான்னாரு.
அப்புறம் சொன்ன படிக்கிறது ராமாயணம் இருக்குது பெருமாள் கோயில. எங்கள் அம்மா சின்ன வயசுலாம் சொன்னாங்க, குழந்தைகள்லாம் சின்ன வயசு சொன்னதெல்லாம் படிக்கும். எங்கள் அம்மா என்ன சொன்னாங்க, குருவி கூட்டை கலக்கிறது பாவம்னாங்க. நான் நினைத்தேன், குருவி கூட்டை கலைப்பதே பாவம் என்றால் மனிதை வீட்டை கலைப்பது மகாபாவம் அல்லவா? வாழு வாழ வீடு, தான் வாழ பெரிய கெடுக்காதுன்னு அவனை கூட சேர்த்துக்கிட்டேன். அது அவன் மனதில் துழாவி போய் அந்த இடத்த அழகாக்கி அவங்களாம் இருக்காங்க. என்ன ஆயிடுச்சுன்னா, உண்மையில சொல்ல போனால் நான் பெரிய சைக்காலஜிஸ்ட் ஆகிட்டேன். ஏன்னா அவ்வளோ பேர் மைண்டில் மாற்றுறதுன்னா அதில் ஒன்று இது சொல்கிறேன், அவங்க டாய்லெட் கட்டினேன். டாய்லெட் கட்டின உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, நிறைய பேர் போக மாட்டேறாங்க. என்னன்னு கேட்டால், நீங்கள் நாங்கள் அஞ்சு பேர் இது அஞ்சு ரூம் இருக்குது, நாங்கள் 1000 பேர் இருக்காங்க. ஜாய்லெட்னு பேரை மாற்றினேன். இங்கிலீஷ் மாதிரி ஹெல்ப் பண்ணிச்சு. ஜாய்லெட்னா வெளியே கேரம் போர்டு, புக்ஸு, செஸ்ஸு, மியூசிக், ஹேண்ட் வாஷ்லாம் போடும். அப்படி குழந்தைங்களாம் அந்த ஐடியா ஏற்றுக்கல. சரி, குழந்தைகள் என்ன பண்ண, ஏன்னா ஏன் நீங்கள் டாய்லெட்டில் போகக்கூடாதுண்ணே, அங்கே சுவர் இருக்குது, கல் ரொம்ப பயமாக இருக்குது. அம்மாலாம் வேலைக்கு போயிட்டேன். நான் அப்புறம் பேடை மாதிரி போட்டு அதை குழந்தைய உட்கார வச்சேன். அப்படி சில குழந்தைங்க ஒத்துக்கல. உடனே இங்கிலீஷ் திரும்பி கேட்டேன், என்ன படிச்சு? இங்கிலீஷ் கேவ் என் ஆன்சர், டாய்லெட், TOYLET. அந்த ஆர்டர் குதிர வாத்துலாம் வச்சேன், ஒரு ஷெல்ஃப் வச்சு டாய் ஜாயின் ஆரம்பித்து படக்கார குழந்தைகிட்ட யூஸ் டூத்தாயினா வச்சு எல்லா குழந்தைங்க போயிட்டேன். அதாவது நான் கண்டுபிடிச்சேன், ஒரு தலைவர்னால் யாருன்னா மக்களை குறை சொல்லக்கூடாது, நமக்கு இல்லை. அப்புறம் என்ன பண்ணேன், அடுத்தது வந்து இந்த டாய்லெட் சொல்லியிருந்தேன். அப்புறம் டாய்லாட்னு வச்சேன், டாய்லெட்டை கட்டி மாடியில் பெரிய அறை கட்டினேன். ஏன்னா இந்த ஏழை பெண்களுக்கெல்லாம் வந்து இது கிடையாது, என்ன கிடையாது, சோஷியலைசிங் லேர்ன். ஸோ புரிச்சுனா வேலைக்கு போயிடலாம். மாடியில் ஹால் கட்டி 10-1 சாஃப்ட் ஸ்கில்ஸ் கற்று கற்றுக் கொடுத்தோம். செல்ஃப் ஹெல்ப் குரூப்பு 4-6 டியூஷன் சென்டர் ஃபார் சில்ட்ரன் வச்சுக்கலாம். அடுத்து 6-8 வந்து ரீடிங் நியூஸ் பேப்பர்ஸ் ஃபார் ஆல், 8-10 இண்டோர் கேம் ஃபார் யூத், 9-10 மார்னிங் ஓல்ட் பீப்புள் கண்டெக் சில்ட்ரன். பீப்புள் அவாய்டட் டாய்லெட், எல்லாம் கவனிங்க, டாய்லெட்டே போக மாட்டேன்றாங்க. அந்த பில்டிங்கு திரும்ப திரும்ப எல்லாரும் போகிறதுக்கு எல்லாருக்கும் ஒரு அந்த எரிப்புல தேங்காய் மாதிரி ஒரு வச்சேன், டாய்லெட். அப்புறம் என்னாச்சு, ஒரு இடத்துல போனால் டாய்லெட் போடணும், இண்டிவிஜுவல் டாய்லெட் பணம் போகிறாங்க. எவ்வளோ பணம் பார்த்தா 5000 தேவைப்படும், ரோட்டரி 3000 தரேன், மீதி 2000 எங்கே போகிறதுன்னு கேட்டாங்க. டாய்லெட், டாய்லெட்னா நீ உழைப்பு கொடு, உழைப்பு கொடு. நாங்கள் வந்து அந்த நகர பணம் பைப்பு இதெல்லாம் அந்த இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டோம். அவன் வந்து அவங்க கட்டி அவங்களே கட்டிட்டாங்க. இது மாதிரி இந்த டூலெட், இந்த டாய்லெட்டுன்ற வேர்டு வச்சு 24 கைண்ட்ஸ். ட்ரைலெட், ட்ரைலெட்னா என்னன்னா திருச்சியில் பண்ணுறோம். ட்ரைலெட்னா TRI 3 இருக்காது, சில வந்து கழிவுன்றோம், கழிவே இல்லை, எல்லாம் பாசிட்டிவாக. நான் வந்து பயங்கர ஆப்டிமிஸ்ட். என்னென்னா அந்த கழிவில் வந்து 3 கழிவு இருக்குது. ஃபஸ்ட்டு காற்று கழிவு. இந்த காற்று கழிவுன்றதுனா உலகத்தில் இருந்து தான் மனிதனை உடனே கொள்ளும். ஒன்று மீத்தேன் கேஸ், ஒன்று சைனைட். இது மீத்தேன், மீத்தேன் நெகட்டிவாக பார்த்தா க்ரீன் ஹவுஸ் கேஸு, பாசிட்டிவாக பார்த்தா குக்கிங் கேஸு. அப்படியே ட்ராப் பண்ணுறோம், கேன்டீன் அனுப்பிச்சோம். எங்கள் திருச்சி எல்லா ஊர்லேயும் டாய்லெட். அடுத்து திரவ கழிவு, பேக்டீரியா ட்ரீட் பண்ணி அங்கே அந்த டாய்லெட் பக்கத்தில் ஒரு 1.5 ஏக்கரா லேண்ட் இருக்கும் ஹார்டிகல்ச்சர். இந்த தண்ணி அங்கேருந்து போயிடுது. ரிமைனிங் சாலிட் வேஸ்ட்டை வெர்மி கம்போஸ்ட் பண்ணி அதை தோட்டத்தை அனுப்போம். இந்த கம்போஸ்ட்டும் வாடிக்கால் வாட்டர், இந்த வாட்டர் அனுப்பிச்சு எங்கள் காய்கறிலாம் விளையுது, அறுவடை பண்ணுறாங்க, கேன்டீன் போகிறாங்க, அதை கட் பண்ணுறாங்க, அதை டாய்லெட் வர கேஸில் குக் பண்ணி சாப்பிட்டு மறுபடியும் டாய்லெட் வந்துடுறாங்க. இந்தியாவிலே வயபுட்டு தான் நான் சொன்னேன், இந்தியா சூப்பர் போனால் இந்த ஐடியா மட்டும் பண்ணால் போகிறோம். நான் சொன்னேன் மேலே மாடியில் ட்ரைனிங் ஆள் வச்சுக்கலாம், வெர்மி நிறைய இந்த டாய்லெட்டில் வந்து இந்த டாய்லெட்டில் வேர்ல்டில் வந்து எக்கச்சக்கமாக டாய்லெட்ஸ் உருவாக்கியிருக்கோம். ஸோ இப்போ என்னென்னா இதெல்லாம் ப்ராப்ளம் தான், நான் சொல்ல பூரா அந்த ப்ராப்ளம் பூரா கிஃப்ட்டு. ஸோ வாழ்க்கையில் வந்து அந்த தற்கொலைன்றதுனால அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. சின்ன தெரு நட்சத்திரங்கள்லாம் அவனுக்கு தெரியும், பணம், புகழ், அந்தஸ்து எல்லாம் இருக்குது. அடிக்கடி பண்ணிப்பாங்க. அந்த தலைவரை கூப்பிட்டு ட்ரைனிங் எடுத்து 7 அறிவு ட்ரைனிங் எடுத்தேன். அப்புறம் யாரும் பண்ணிக்கல, அது யாரும் பண்ணல. நான் சொல்ல ஒரு ட்ரைனிங் எடுத்தபோது பண்ணியிருக்கலாம், அப்போ பண்ணால் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்னு எல்லோரும் வந்து. ஏன்னா அந்த சுயசித வார்த்தையை நான் பயன்படுத்தலை, பயன்படுத்தாதே அந்த அவங்க இது பண்ணதில் வாழ்க்கையில் வந்து எல்லாமே என்னை எப்படி இன்றைக்கி வந்து ரொம்ப அதாவது எதுக்குமே லாய்க்கு இல்லை, ஜீரோன்ற ஆள் வந்து இதெல்லாம் உயர்ந்தது காரணம் அந்த பிரச்சனைகள் தான். பிரச்சனைகள் தான் பரிசு, தடைக்கற்களை படிக்கற்கள், சோதனைகள் சாதனைகளை வழிவகுக்கும். எல்லா வகை இறைவன் இறைபக்தி அவசியம், வாழ்ந்து வரணும்.